நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு தனி மனிதன் 54,000 புத்தகங்களை படித்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் என்று இந்து மதத்திலிருந்து விலகி ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்திய புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை இந்த ஒவ்வொரு ஊரிலும் கூண்டுக்குள்ள இருக்கிறது. நேற்று அரக்கோணத்தில் கூட்டம், கூட்டத்துக்கு பக்கத்தில் அம்பேத்கர் சிலை கூண்டு போட்டு வைக்கப்பட்டிருக்கு. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்தார், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைத்தார், அனைத்து மக்களுக்கும் உழைத்தார். அம்பேத்கருடைய சட்டத்தை படிக்காமல் அந்த சட்டத்தினுடைய அந்த சட்டத்தின்படி வாழாமல் யாரும் இருக்க முடியாது. எல்லாருக்குமான பொதுவான ஒரு தலைவர் அம்பேத்கர். அவருடைய சிலை கூண்டுக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணிற்கு துளி அளவு கூட எந்தவித நன்மையும் செய்யாமல் தங்கள் குடும்பத்திற்காக உழைத்த கருணாநிதி சிலையும் அண்ணாதுரை சிலையும் பெரியார் சிலையும் இங்க வீதிகளில் வெட்ட வீதியிலே இருக்கிறது. காரணம் என்ன? அதிகாரம் மிக வலிமையானது. எல்லாரும் கேட்டாங்க, ஊர் முழுக்க கல் குவாரி, ஊர் முழுக்க கிரானைட் குவாரி, ஊர் முழுக்க எம்சாண்ட் குவாரி, நீங்கள் மலைகளை உருவாக்க முடியாது, மரங்களை சீமான் வளர்த்து விடுவார், ஒருவேளை நாம் நகர்ச்சி ஆட்சிக்கு அமைந்துவிடும், ஒருவேளை என்ன வந்துருது, 500 அடிக்கு 1,000 அடிக்கு கீழே பெரிய பெரிய கல் குவாரிகளை தோண்டி வச்சிருக்கிறான், எப்படி அதை மூடுவீங்க? மணலை போட்டு மூட முடியாது, மணல் வீணா போயிடும், கல்லை போட்டு மூட முடியாது, மலையை நாம் தமிழக ஆட்சி உடைக்காது. அப்ப எவ்வளவு 500 அடி 600 அடி 300 அடிக்கு பெரிய பெரிய குழிகள் இருக்கிறது, எப்படி மூடுவது? மூடுறதுக்காக வழி இல்ல. அந்த மூடுறதுக்காகத்தான் தமிழ்நாடு முழுமைக்கும் 1,000 சிலைகளை திமுக வச்சிருக்கு. எங்கள் பாட்டன் ரட்டமலை சீனிவாசன், எங்கள் தாத்தன் அயோத்தாச பண்டிதர், எங்களுடைய தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவர், எங்களுடைய கர்ம வீரர் காமராஜர், புலித்தேவன் மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, பாவேந்தர் பாரதிதாசன், பாரதி, இத்த சிலைகளை தவிர்த்து விட்டு தமிழ் தேசிய தலைவர்கள் சிலைகளை தவிர்த்து விட்டு அத்தனை சிலையும் உடைச்சி சுக்கு சுக்கா அந்த கல்குவாரில் போட்டு மூலத்தாண்டா அந்த குழி இருக்கு, அதுதான் சிலை இருக்கு. அதிகாரம் எவ்வளவு பெரிய வலிமையாக மாறிவிட்டது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சி. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிராம சபை கூட்டம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அக்டோபர் 1st ஊர் ஊர்ல நடந்துச்சு கிராம சபை கூட்டம். அந்த கிராம சபை கூட்டத்தில் ஒரு காணொலியை திமுக அரசாங்கம் போட்டிருக்கு, செய்தி துறையில இருந்து போடுறாங்க. என்ன தெரியுமா கிராம சபை கூட்ட காணொலி? கிராம சபை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு காணொலி. அதுல தமிழ்நாட்டுடைய தானை தலைவர், தன்மான தலைவர் ஐயா கலைஞர் தவமிருந்து பெற்றெடுத்த அந்த அன்பு மகன், அழகு மகன், அறிவு மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோன்றுகிறார். தோன்றிவிட்டு ஒரு குழந்தை அப்படி சோர்வா உட்கார்ந்துருக்கு. அந்த குழந்தைட்டு வந்து, எதுக்கு இப்படி சோர்வா இருக்க, அவன் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அது பேசாம உட்கார்ந்துருக்கு. அவன் என்ன ஏன் இப்படி கவலையா இருக்கிற, நல்ல பிள்ளையா இருக்க இப்படி கவலையா இருக்கு, ஏன் காலையில சாப்பிடல? ஆஹா, என்னுடைய ஆட்சியில் காலையில பிள்ளைகள் சாப்பிடாம வருவதா? அந்த பொழுதில் எனக்கு தோன்றியதுதான் அந்த அருமையான காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தில் இந்த பிள்ளைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நான் உப்புமாவும் சாபியாவும் போடுகிறேன் என்று ஒரு அருமையான திட்டத்தை போட்டிருக்காரு. அப்படியே கட் பண்ணுங்க. காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு படம் யூடியூப்ல இருக்கு. எப்ப எடுக்கப்பட்டது? படம் எடுத்து 10 ஆச்சு. எப்ப நடந்த சம்பவம்? 1957 நடந்த சம்பவம். சரியாக 70 ஆண்டுகளுக்கு முன்பு அதே சம்பவம். கட் பண்ணா காமராஜர் வீதிகளில் போகிறார், அங்கே ஒரு மாணவன் மாடுமைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மாணவனை ஏண்டா மாடுமைக்கிறன் காமராஜர் கேட்கிறார். அவன் சொல்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு வந்தா உங்க அப்பனா சோறு போடுவான் என்று காமராஜரை பார்த்து கேட்கிறான். அவன் முதலமைச்சர் என்று அந்த பகனுக்கு தெரியாது. என்ன காமராஜர் 40 காரில் போக மாட்டாரு, அவர் கர்ம வீரர், கிங் மேக்கர், மக்களின் தலைவன், ஒத்த காரில் போவான், அதுவும் சைலமைச்சர் காரில் போக மாட்டான். அப்ப தெரியல, இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்து உங்க அப்பனா சோறு போடுவாங்க கேட்டு அவனை பிடிச்சி சிறுவர் சிறுத்தை பள்ளி போட்டுருவாங்க, ஜெயில போட்டுருவாங்க, இல்ல குண்டாசே போட்டுவாங்க. அன்னைக்கு காமராஜர் நம்ம தலைவர் என்பதனால அவருக்கு அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைக்கு சோறு போடணும் என்று காலை மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார். காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை அந்த காமராஜருக்கும் அந்த சிறுவனுக்கும் நடந்த உரையாடல அப்படியே கட் பண்ணி ஸ்டாலினுக்கு நடந்த மாதிரி போடுறானுங்க, வெக்கம் கிட்டவனுங்க. இதை காமராஜரை ஆதரிக்கிறவர்களோ இல்ல காமராஜருக்காக இந்த கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் ஒருத்தன் கூட கண்டிக்கல. இதுதான் அதிகாரம் மிக வலிமையானது என்பதற்கான எடுத்துக்காட்டு. அதிகாரம் அவர்கள் கையில் இருப்பதால் ஒட்டுமொத்தமான வரலாறையும் அவன் வரலாறாக மாற்றான். உண்மையிலே செந்தமிழன் சீமான் என்று எங்களுடைய அண்ணன் மட்டும் இல்லை என்றால்
தமிழை உருவாக்கியதே கலைஞர் கருணாநிதி என்று சொன்னாலும் சொல்லுவா, கல்லறையை கட்டினதே கருணாநிதி சொன்னாலும் சொல்லுவா, தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினதே கலைஞர் கருணாநிதி சொன்னாலும் சொன்னா சொன்னானோடே கண்ணகியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது கருணாநிதி தானே. ஒரு திமுகவுடைய மகளிர் அணி ஒரு தங்கச்சி ஒரு அக்கா இந்த சனாதன சண்டை போய்கிட்டு இருக்கும் பொழுது அது பேசுது ஒரு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வெற்றுமையான்னு அன்னைக்கே கலைஞர் கருணாநிதி சொல்லிட்டு போயிருக்காருங்குது. அடங்க ஒப்பந்த உங்க ஒப்பந்த ஆகமரவில் தலைமுழுக, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான என்று சொன்னது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு நம் பாட்டன் வள்ளுவன் அந்த குரலை படிச்சுட்டு வந்து கருணாநிதி பேசுனது. கருணாநிதி தான் திருக்குறள் எழுந்தாட்டாங்க, சிலவதிகாரத்துக்கு இவர் உரையெழுது, சிலவதிகாரத்துக்கு எழுந்ததே கருணாநிதி. அண்ணன் இல்லைன்னா நாம்து மகிழ்ச்சி இல்லைன்னா வரலாறு மாத்திருப்பான், ஏன்னா அதிகாரம் அவன் கையில் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய முன்னோருடைய யாருடைய படமாவது, இந்த யாருடைய சிலையாவது தமிழ்நாட்டில் இருக்கிறதா? என்ன இந்த திமுக ஆட்சியுடைய, இந்த திமுக இவ்வளவு ஆட்டம் போடுதில்ல, இந்த ஆட்சி யார் போட்ட பிச்சை தெரியுமா? இது அண்ணாதுறை போட்ட பிச்சை, கருணாநிதி போட்ட பிச்சை, இல்ல திமுக தலைவர்கள் உழைப்பு நினைக்கல? உண்மையிலே இந்த திமுக ஆட்சி இந்த படமாக இருக்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் போட்ட பிச்சை தான் திமுக ஆட்சி. எங்க தாத்தங்க ரெண்டு பேர் மட்டும் ஒன்னா நின்றிருந்தா ஆட்சி அவன் கையில போயிருக்கோம், நாடு தனி நாடு பிறந்திருக்கோம். ரெண்டு பேருக்கும் சுயநலம் கிடையாது, ரெண்டு பேருக்கும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பதவி ஆசை கிடையாது. அந்த ரெண்டு தாத்தனும் அவன் இருந்த காலத்துல ஒன்னு சேரல, அந்த தாத்தனுடைய பேரன்கள் ஒன்னு சேர்ந்து நிற்கிறோம். நாங்கள் இந்த அதிகாரத்தை அடைந்து காட்டுவோம். திமுகவுடைய ஓராண்டு ஆட்சி, ஓராண்டு ஆட்சி. கடந்த வாரம் திமுகவுடைய தலைவர் எஸ் ஸ்டாலின் பேசுகிறார், 100 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றியாச்சா. ஒரு போன வருஷம் செப்டம்பர் சொன்னாங்க 90 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றினாங்க, இப்போ 100 விழுக்காடு நிறைவேற்றியாச்சா. சரி, 100 விழுக்காடு நிறைவேற்றல, நீ கலைஞர் மறந்தானே, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கல. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை www.dmk.in அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கு. நான் வந்து கருணாநிதி மகன் கிடையாது, சீமான் தம்பி, நான் பொய் சொல்ல மாட்டேன், ஆதாரத்தோட பேசுறேன். திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம், வலியுறுத்தினீங்களா? கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் மீதான புகார்களை தடுக்க தனி நீதிமன்றம் அமைப்போம், அமைச்சீங்களா? முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாடு தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டத்தின் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்கள் தீர்வு காணப்படும், கண்டேலா? அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைவைப்பு முகாம்கள் நடத்தப்படும், நடத்தினலா? பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும், கொண்டாடுனேலா? சென்னை திராவிட இயக்க தீரர்கள் கூட்டம் அமைக்கப்படும், அமைச்சியலா? ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும், குறைச்சியலா? அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு மயில புடுங்கி 4 ரூபாய் குறைக்கப்படும், குறைச்சியலா? ஆகாத வகையில சபைகள் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் வாடியமாக வழங்கப்படும், ஆக வழங்கலா? பெரிய வாரணாட்சியில் பறக்கும் சாலை திட்டம் உருவாக்கப்படும், ஆக அந்த வகையில உருவாக்கலா? இப்படி ஒரு 200 சொல்லலாம். இதை தாண்டி இது இது வந்து ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கை, ஸ்டாலினுடைய வாக்குறுதின்னு சொல்லி 7 வாக்குறுதியா திருச்சியில் வெளியிட்ட வாக்குறுதி, ஸ்டாலின் 7 உறுதிமொழிகள் என்ற 10 ஆண்டுகால தொலைநோக்கு திட்டத்தை வாக்குறுதிகள். 10 ஆண்டுகளுக்குள் இரட்டை இலக்க பொருளாதார விகிதத்தை எட்டுவது முதல் இலக்கு, நமது மாநில பொருளாதாரத்தை ₹35 லட்சம் கோடியாக உயர்த்தி தனிநபர் வருமானத்தை ஆண்டுக்கு ₹4 லட்சமாக புழு. ஏய், மானம் உள்ளவன், ரோசம் உள்ளவன், சூடு உள்ளவன், சுரமை உள்ளவன், திமுக எவனாவது ஒருத்தர் இருந்தா எங்க அண்ணன் சீமானோடோ, இல்ல எங்க தம்பி இடநாரம் கார்த்திகோடோ, எங்க கட்சியின் கொள்கை பிறப்பு செல்ல தம்பி சரணோடோ வாதம் பண்ணவாடா? நீ வச்ச, நீ செஞ்ச ஒரு 4 நாள் நல்லது, உன் தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றிய 4 நாள் சொல்லு. அனைத்து இஸ்லாமிய சிறைவாசிகளையும் விடுதலை செய்வோம் என்று சொன்னீங்களா இல்லையா? ஆனால் கடந்த வாரம் நான் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு 25 லட்சம் ரூபாய் ஒரு ஹியரிங்க்கு ஒரு நாள் வந்து நீதிமன்றத்தில் வாதாட 25 லட்சம் ரூபாய் வாங்குகிற முயல் ரோத்தகி என்ற அந்த நீதிபதி அழைத்து வந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இங்கிருக்கிற இந்து தலைவர்களுக்கு ஆபத்து என்று சொன்னவன் எவன்? அவன் தான்டா இஸ்லாமுடைய முதல் துரோகி, கருணாநிதி என்று பெற்றெடுத்த ஸ்டாலின், அவன் முதல் துரோகி. இவர்களை வெளியே விட்டால் இந்து தலைவர்களுக்கு ஆபத்து, இவர்கள் சிறையில் சரியாக நடந்து கொள்ளவில்லை,
இவர்கள் சிறையை சரியாக பயன்படுத்தவில்லை. சிறையில் இவர்கள் நல்ல மனிதர்களாக விடவில்லை. இவர்களை வெளியே விட்டாலும் எந்த மனநிலையில் உள்ளே சென்றாலும் அதே மனநிலை இருக்கார்கள். வெளியே வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்று சொல்றார். குல்லா போட்டு கூழ் குடிக்க கூழ் குடிப்பதை நம்பி ரம்சானுக்கும் பக்ரீத்துக்கும் உங்கள் வீட்டுக்கு வருவதை நம்பி வாக்கு செலுத்துகிற இஸ்லாமிய பெருமக்களே, பழனிவாதா சொன்னதை என்றைக்கு நீங்க கேட்க போறீங்க? ஜெயலலிதா முதுகலை குத்துகிற துரோகி எதிரி, ஆனால் கருணாநிதி நெஞ்சிலை குத்துகிற துரோகி என்று சொன்னாரு. ஜெயலலிதா நெஞ்சிலை மிதிக்கிற எதிரி, கருணாநிதி முதுகலை குத்துற துரோகி என்று பழனிபாபா சொன்னாரு. சொன்னதையும் கேட்டு இந்த தொகுதியில் ஓட்டு போட்டீங்க. சட்டமன்றத்துக்கும் திமுக போட்டிய, பாராளுமன்றத்துக்கும் திமுக போட்டிய, அதுவும் அண்ணன் கதிரானந்துக்கு போட்டீங்க. பாராளுமன்றத்துக்கு சரியாக போகாத ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கதிரானந்து தான். அவருக்கு எங்க அங்க நேரம் இருக்கு? அவர் லண்டன்ல மணல் கொள்ளையன், கடல் கொள்ளையன், கல் கொள்ளையன், கரிகாலன் கூட கட்டிப்பிடிச்சு உருவதுக்கு தான் நேரமா இருக்கு. கரிகாலன்ங்கிற ஒரு ஆத்துமணல் கொள்ளையனை, ஒரு கனிமவள கொள்ளையனை அமலாக்கத்துறை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த கரிகாலனோடு இந்த கதிரானந்துக்கு என்ன பழக்கம்? களவாணி கூட உனக்கு என்ன கூட்டு? ஏன்னா நீயும் களவாணி. திட்டு போய் திட்டு போய் சொன்னா சரிவான். எது கூட தம்பி விட்டு ட்வீட் போட்டிருந்தான், நீங்க எதுக்குப்பா ஜெகத்ர சங்க வீட்டில் ரெய்டு, செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு, பொன்முடி வீட்டில் ரெய்டு, டிஆர் பாலுக்கு ரெய்டு வரப்போகுதுன்றாங்க. அங்கே கே கே எஸ் எஸ் ஆர், கேவா வேலு, தங்கம் தென்னரசு எல்லாருக்கும் கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. பேசாம நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை திருடர் முன்னேற்ற கழகம்னு தேர்தல் ஆணையத்தை பதிவு செஞ்சிட வேண்டியதானே, பதிவு செஞ்சிட வேண்டியதானே. நாங்க எதுவுமே கேட்க போறது இல்லை. அதுக்கப்புறம் உங்களை பேசணும், எங்களை அடிங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க போய் தான் நாங்க கேட்கிறோம். திருடர் முன்னேற்ற கழகம்னு அபிஷியலா மாத்திருங்க. உதயசூரியன் சின்னத்தை கூட வந்து ஏதாவது கத்தி அருவா அந்த மாதிரி ஏதாவது துப்பாக்கி அப்படி மாத்திருங்க. கேட்டா கேளுங்க எங்களை பத்தி. எங்க ஒவ்வொரு அமைச்சரும் 2,00,000 கோடியை சம்பாதித்து வைத்திருக்கா ஒவ்வொரு அமைச்சரும். ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் சம்பாதித்தான். அந்த அதிகாரத்தை அடைந்து அதை புடுங்கத்தான் நாம் தமகிச்சி இந்த மண்ணிலே வந்திருக்கிறது. நீங்க அண்ணன் சீமா ஒவ்வொரு மேலும் சொல்லுவார்கள் கிண்டல் பண்ணா. நாம் தமகிச்சி ஆட்சி அமைச்சா 9,00,000 கோடி கடன் இருக்கு, மத்திய அரசு 1,00,000 கோடி கடன் இருக்கு. அப்புறம் எப்படிப்பா உங்களுக்கு உலக வங்கியில கடன் தருவாங்க? நாம் தமகிச்சி ஆட்சி அமைஞ்சாலும் பணம் வேணும்ல சீர் செய்யறதுக்கு. அண்ணன் விளையாட்டாக அண்ணன் சீமான் சொன்னதை எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. கருணாநிதி, உதயநிதி, இன்பநிதி, கலாநிதி, இத்தனை நிதி இருக்க அங்கிருந்து எடுக்க முடியாதா அப்படின்னாரு. அது எப்படி எடுக்க முடியும்? அது லாஜிக்கா முடியுமா? ஏன் பிஜேபி செய்த அமலாக்கத்துறை விட்டு எங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை செய்ய முடியாதா? பிஜேபிக்கு அமலாக்கத்துறை என்றால் தமிழ்நாடுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கு. இதை நாம் தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்தால் அது எப்படி செயல்படும் என்று எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்தியாவிலேயே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக லஞ்ச ஒழிப்பு பாசறை வைத்து இது ஊழலாக லஞ்சமாக கொடுத்த பணத்தை கொடுத்த வேண்டியது திரும்பி வாங்கிய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழகத்துடைய லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறை மட்டும்தான். வர்றதுக்கு முன்னாடியே செய்யறோம். வர்றது லஞ்சம் குடிக்க மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம். அதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு. ஒரு நல்ல தலைவன் கையில நாடு மாடுச்சுல லஞ்ச ஊழல் ஒழிப்பெல்லாம் ஒரு நிமிடத்தை தூக்கி போட முடியும். தலைவன் எவ்வளிய தொண்டன் அவளி, கிராம நிர்வாக அதிகாரி ஊழல் செய்கிறார், ஆர்டிஓ லஞ்சம் வாங்குகிறார், தாசில்தார் லஞ்சம் வாங்குற, ஸ்டாலின் வாங்குறாரு, அவர் வாங்குறாரு. இதே செந்தமிழன் சீமான் அந்த இடத்துல இருந்தா ஒருத்தனுக்கு காசு வாங்க கை வருமா? ஒரு காவல்துறை போயிட்டு 100 ரூபாய் கொடுங்க, 20 ரூபாய் கொடுங்க அப்படின்னு பாடிப்பூர் கடையில பழம் வைக்கிற ஆயாட்ட போய் காவல்துறை நிற்குமா? காவல்துறையை தன்மானமிக்க காவல்துறையாக மாற்றுவதுதான் நாம் தமக்கு லட்சியம். அண்ணன் நாங்களே எங்களுடைய செயல்பாட்டு வரைகளை சொன்னோம், கிண்டல் பண்ணா. இதெல்லாம் அமெரிக்கால இருக்கு, இது ஐரோப்பால தான் சாத்தியம், இது பிரிட்டன்ல தான் சாத்தியம் சொல்லிட்டு நேற்று கோயம்புத்தூர்ல ஒவ்வொரு காவலருக்கும் சிசிடிவியை காவலருடைய தோள்பட்டில போட்டிருக்கான். இது நாம் தமிழ்ச்சியின் செயல்பாட்டு வரைவில் 2016 ஆண்டு கொடுக்கப்பட்டது. எங்களுடைய செயல்பாட்டு வரைவை செயல்படுத்துவதற்கு வாழ்த்துக்கள். ஆனா குறைந்தபட்சம் கிண்டல் பண்ணாமரு எங்களுடைய செயல்பாட்டு வரல கொடுக்கப்பட்ட அந்த 316 பக்கங்களை படிச்சா ஆக சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும். உலகத்தின் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது. நேற்று கன்னியாகுமரியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மூகாம்பிகை கல்லூரிங்க ஒரு கல்லூரி படிக்க போன பிள்ளையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஒரு பேராசிரியர் தற்கொலைக்கு தூண்டி அந்த பிள்ளை தற்கொலை செய்து விட்டால் ஒரு வாரம் ஆச்சுங்க. அந்த பிள்ளை எழுதியிருக்கிறா, என்னுடைய மரணத்துக்கு காரணம் இந்த கல்லூரிய ப்ரொஃபசர் ஹெச்ஓடி பரமசிவம், கீர்த்தி, பிரீத்தி, பிரகாஷ் என்கிற 3 பேர் தான் இந்த தற்கொலைக்கு காரணம் என்று அந்த பிள்ளை எழுதி வச்சிருக்கிறா. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு நடவடிக்கை கொண்டிருக்கவில்லை. கேட்டால் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கிறதா? இந்த ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 12,000 கொலைகள் நடந்திருக்கிறது, மறுக்க முடியுமா உனக்கு சொல்லு? 22,000 சாலை மரணங்கள் நடந்திருக்கிறது, மறுக்க முடியுமா? நித்தம் ஒவ்வொருத்தர் வெட்டி சத்துக்கிட்டு இருக்கான்,
ஒவ்வொரு நாளும் அலைபேசி திறந்த ஒவ்வொரு நாளும் மரணங்கள், கொலைகள். சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடுல இருக்கா? 2.5 ஆண்டுகள் ஆட்சியை தாங்க முடியவில்லை என்றால் இன்னும் 2.5 ஆண்டுகள் ஆட்சியை எப்படி கொண்டு போறேன்னு தெரியல. இதுல என்ன நல்லது செய்ய போறா? ஒரு வாய்ப்பு தான், ஒரே வாய்ப்பு தான், உங்கள் வாக்கு. நீங்கள் கத்துவதோ, நீங்கள் கூப்பாடு போடுவதோ, நீங்கள் மக்களுக்காக கோபம் கொள்வதோ எதுவும் தேவையில்லை. ஒரு வாய்ப்பு. சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கிற, அயர்ந்து போய் உட்கார்ந்துக்கிற, கைகளை கட்டி உட்கார்ந்துக்கிற விவசாய சின்னத்திலே உங்கள் ஒட்டுமொத்த கோபத்தையும் காட்ட ஒரு வாக்கை செலுத்துங்கள். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த காங்கிரஸ், இந்த பாஜக அத்தனை பேருக்கும் பாடம் ஓட்டுகள் தேர்தலாக அமைய வேண்டும். இஸ்லாமியர் நம்பி 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 ஏமாந்தான். 35 வருஷமா இஸ்லாமியர் நம்புறான், சொல்ல போனா 50 வருஷமா நம்புறான். காகிதம் எழுத்து காலத்திலிருந்து நம்புறான். காகிதம் எழுத்து கட்சியை உடைச்சு சுக்கு சுக்கா போட்டு அந்த கட்சியை 1947 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்னைக்கு என்ன நிலைமையா இருக்குது? என்ன நிலைமை? இன்னும் ஓட்டு போடுற ஒரு சீட்டு, ரெண்டு சீட்டு. சீமான் வந்து அதிமுக கூட போன நல்லா இருக்கும், பிஜேபி கூட போன நல்லா இருக்கும். யாருக்கு நல்லா இருக்கும்? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சியின் தலைவன் தான் தன் தொண்டர்களை அடகு வைக்காத தலைவன், அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இதே கூட்டம், இதே கூட்டம் தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்கு கோடி இருந்தாலும் 500 கோடி வாங்கியிருப்பான், 500 கோடி. ஆனா எங்க அண்ணனுக்கு வாடகை கட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எங்களுக்கு தெரியும். வண்டி அலைவேசிக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு என்ன கஷ்டப்படுறான்னு எங்களுக்கு தெரியும். வண்டிக்கு டீசல் நிரப்பி நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு கொடைக்கானல்ல 400 ஏக்கர், ஊட்டியில 300 ஏக்கர், மதுரை பைபாஸிலே அவர் அக்கா பேரிலே 150 ஏக்கர், திருநெல்வேலியிலே அவருடைய அக்கா மகன் பேரிலே 150 ஏக்கர், ஈசிஆர்ல வீடு, பிஎம்டபிள்யூ காரு, பட்டாவை குடுறா, பட்டாவை கொடு, பத்திரத்தை கொடு, ஆர்சி புக்கை கொடு, சாதியை கொடு, வேண்டாம்னா சொல்றா குடுறா. 2 லட்சம் கோடிக்கு ஜெகத்திர செய்யும் கொள்ளையடிச்சு வச்சுக்காரு, பிணத்தை வைக்கிற இடத்துல பணத்தை வச்சுக்கா, கேட்க வக்கில்ல துப்புள்ள. ஆனால் எங்க கிட்ட வந்துட்டான் ஏறிக்கிட்டு, எங்கேயே போற மாறியாத்தான் மேல ஏறாத்தான் எங்க கிட்ட வந்துட்டான். அந்த பணம், அந்த பணம், இந்த பணம்னு. ஏன்னா கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு பழக்கப்பட்டவர்களுக்கு அரசியல் நடத்துவதே பணத்துக்காகத்தான் என்கிற எண்ணம். ஏன்னா இவன் கருணாநிதியை பார்த்து வளர்ந்தவன், இவன் ஸ்டாலினை பார்த்து வளர்ந்தவன், இவன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து வளர்ந்தவன். ஒவ்வொரு வாரமும் ரெட் ஜெயந்தி மூவிஸுக்கு 60 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இருந்து போகிறது ஒரு வாரத்திற்கு. இதுவரைக்கும் 104 வாரங்கள் கடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட லிக்யூடாக, ஒயிட் மணியாக, வெள்ளை பணமாக 6000 கோடிகளை திரைத்துறையில் இருந்து இந்த திமுக குடும்பத்துக்கு போயிருக்கிறது. நீ பார்க்கிற லியோ படமா, நீ பார்க்கிற விக்ரம் படமா, நீ பார்க்கிற கேஜிஎஃப்ஆ, நீ பார்க்கிற லவ் டுடேவா, நீ பார்க்கிற சித்தாவா, எல்லாமும் அவன் வீட்டு காசு போயிடுச்சு. ஒரு ப்ரொடியூசர் இந்த நாட்டில், ஒரு ப்ரொடியூசர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு திரையரங்க உரிமையாளர் பிணைச்சதாக இந்த 2.5 வருஷத்துல ஒரு செய்தியை காட்டு. எங்க தமிழ்நாடு முழுக்க 400 திரையரங்களை 99 ஆண்டுகளுக்கு திமுக குடும்பம் லீஸுக்கு எடுத்துருச்சு. ஒவ்வொரு திரையரங்கம் போயிட்டான். தண்ணி அவன்ட்டு போயிடுச்சு, கல்வி அவன்ட்டு போயிடுச்சு, மருத்துவம் அவன்ட போயிடுச்சு, கல் போயிடுச்சு, மணல் போயிடுச்சு, ரெசார்ட் போயிடுச்சு, தங்கு மிடுதி போயிடுச்சு, சாப்பாடு போயிடுச்சு. உனக்கு ஒரு மண்ணாங்கிட்டியும் இல்ல, ஓட்டு போறத தவிர. இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு வாய்ப்பாக வந்திருக்கிறோம். யாரையும் அடமானம் வைக்காமல் தன்மானத்துக்காக தன்னுடைய சொந்த வருமானத்தை விட்டுவிட்டு உழைக்கிற ஒரு தலைவன் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறான். காமராஜர் பிறந்து வரப்போறதில்ல, கக்கன் வரப்போறதில்ல, ஜீவானந்தம் வரப்போறதில்ல, சிங்கார வேலை வரப்போறதில்ல, முத்துராமலிங்க தேவர் வரப்போறதில்ல, பண்டார வன்னியனோ, தீரன் சின்னமலையோ, அழகமுத்து கோண வர, வேல் நாச்சார வரப்போறதில்ல. இவர்களின் ஒட்டுமொத்த வடிவமாக வந்திருக்கிற ஒரு பெரும் தலைவன் தான் நம்முடைய அண்ணன் சின்னமலன் சீவான். தலைவர் பிரபாகரனை நான் பார்க்கல, தலைவர் பிரபாகரனை நீ பார்க்கல, தலைவர் பிரபாகரனை நான் பார்க்கல. தலைவர் பிரபாகரன் அரசியல் களத்தில் இருந்திருந்தால் என்ன செய்வாரோ அதை செய்ய வந்த தலைவன் தான் நம்முடைய அண்ணன் சந்திரன் சீமான். அவன் கைகளை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். கடைசி வாய்ப்பு என்று சொன்னதில்ல, சத்தியமாவே கடைசி வாய்ப்பு, சத்தியமாவே கடைசி வாய்ப்பு. வாய்ப்பை விட்டுவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிணத்தை தோண்டி செருப்பு கழட்டி அடிப்பா. ஏண்டா சீமான ஜெயிக்க வைக்கிறது? செருப்பு கழட்டி அடிப்பான். அதற்குள் முடித்துக் கொள்வோம். உண்மையான விட்டியல் மலர விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.